வணக்கம். இன்னைக்கு சிக்ஸ் பே சமையல் இல்லைங்க, முட்டையை வச்சுங்க ஒரு அருமையான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிரேவி செய்யலாங்க. முட்டை கிரேவி வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. மிக்சி ஜார் இல்லைங்க, ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு தக்காளிங்க, இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் இல்லைங்க, நாலு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும். ஒரு பட்டை, நாலு லவங்கம், மூணு ஏலக்காங்க, ஒரு டீஸ்பூன் சோம்புங்க, எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடட்டும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க, இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. வதக்கின பின்னாடிங்க வெங்காயம் தக்காளி அடித்து வச்சதை சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலாங்க, ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க, இது நல்லா வதக்கிடலாங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளுங்க, இது நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. இப்போங்க நான் டிக்காசன் எடுத்துருக்கிறேங்க, ஒரு கப்பு தண்ணி எடுத்துங்க, நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீஸ்பூன் டீத்தூள் போட்டுங்க, சர்க்கரை இல்லாமல் வெறும் டீத்தூள் போட்டு அதுக்கு நல்லா கொதிக்க வச்சு நான் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த டீத்தூள் தண்ணியை சேர்த்திக்கலாங்க, இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும், நல்லா டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான உப்புங்க, நல்லா கொதிக்க வச்சுங்க, கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சிடலாங்க. இந்த டிக்காசன் வந்துங்க நல்லா சுண்டி வரட்டும். பாதி சுண்டின பின்னாடிங்க கிரேவியை பதத்துக்கு வந்த பின்னாடி நான் மூணு முட்டையை வேக வச்சுங்க, நான் ரெண்டாக ரெண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன், அது இப்போ சேர்த்திக்கலாங்க. முட்டையை மெதுவாக போட்டுங்க, அதை அப்படி லைட்டாக பரட்டி விடலாங்க, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே நல்லா வந்து ஏறும் முட்டைக்குள்ளே. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. கிரேவி நல்லா சூப்பராக சுண்டி வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுங்க, பரட்டி அப்படியே லைட்டாக முட்டையை பரட்டி எடுத்து வச்சோம்னாங்க, இது வந்துங்க சப்பாத்திக்கு, தோசைக்கும், இட்லிக்கும் சரிங்க, சுடு சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த முட்டை கிரேவி. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.